ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட அரை இன்ச் அளவு இஞ்சி ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையுமே மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி மசீனுங்கிற அவசியம்லாம் இல்லை தக்காளி நல்லா வெந்தால் மட்டுமே போதும் இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்க்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கிறேன் இதை கீறணுங்கிற அவசியம்லாம் இல்லை வாசனைக்காக தான் சேர்க்குறோம் அதனால் முழுசாகவே சேர்த்துக்கோங்க கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கோங்க நம்ம மசாலாவை அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து கலருக்காக தான் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தூளோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போனதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போது மேலே பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்